என் லைஃப்ல என்னோட இயேசப்பா. இன்னைக்கு நம்ம கார்மேல் மாதாவோட வரலாறு பார்க்க போறோங்க. ஜூலை 16 மாதாவோட ஃபீஸ்ட்டை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். கார்மேல் மாதான்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த ப்ரௌன் கலர் உத்திரியம் தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கேட்டகிசம் கிளாஸ் போவோம். அப்போது அங்கே இருக்க பிரதர்ஸ் வந்து எங்களுக்கு பாடலாம் சொல்லி கொடுத்து, பைபிள் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து, அதில் காம்படிஷனும் வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஜெபமாலை, உத்திரியம், மாதாவோட படம், ஏசப்பாவோட படம், இதெல்லாம் எங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த உத்திரியத்தை வாங்கி கழுத்தில் போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். ஆனால் உத்திரியத்தோட மகத்துவத்தை இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாதா ஒரு அருமையான ஒரு தெய்வீக தாய், ரொம்ப பொறுமையானவங்க, சாந்தமானவங்க கூட. ஆனால் இந்த உத்திரியத்தை அவங்க கொடுக்குறப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 3 கண்டிஷன் போட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் உத்திரியத்தை யாரெல்லாம் போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டினியூஸாக அவங்க போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, யார் அதை போட்டிருக்காங்களோ அவங்க பயபக்தியோட திருச்சபை என்றைக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும் சொல்லுதோ அப்போது அவங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மாம்சம் சாப்பிடக்கூடாது, மீட் வந்து சாப்பிடக்கூடாது. சப்போஸ் நம்ம தவறி மறந்து போய் இல்லை ஆசையாக இருந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் கண்டிப்பாக நம்மளோட பங்கு சாமியார்கிட்ட போய் இதை பற்றி சொல்லி அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவரோட பெர்மிஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு ஜபமாலை 5 தேவரகசியமும் சொல்லி மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனையும் மாதா போட்டிருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் உத்திரியும் இதை போட்டுட்டு மறிச்சா கண்டிப்பாக மோட்சத்துக்கு நேராக போய் சேர்ந்துருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ தான் கிளியராக மாதா சொன்னது எனக்கு புரியுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க யாரெல்லாம் உத்திரியும் போட்டிருக்கப்போ மறிக்கிறாங்களோ அவங்கள எட்டர்னல் ஃபயர்லேருந்து காப்பாற்றுவாங்க மாதா. முடிவில்லாத அந்த அணையாத நெருப்புலேருந்து அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மாதா அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து பாவங்கள் அதிகம் செஞ்சு உத்திரிக்க ஸ்தலத்தில் போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அங்கே இருக்க மாட்டோம், சீக்கிரமாகவே நம்மளை அங்கேருந்து விடுவிச்சிருவேன் அப்படின்னு மாதா வாக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க மவுண்ட் கார்மேலில் எப்படி மாதா காட்சி கொடுத்தாங்க, அது எங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம். இந்த மவுண்ட் கார்மேல் அப்படின்ற இந்த மலை வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்க மெடிட்டரேனியன் சி பக்கத்தில் இருக்க ஒரு தொடர் மலை. இது கோஸ்டல் மவுண்டன் ரேஞ்ச். இது அங்கே வந்து எலியாஸ் பல புதுமைகள் செஞ்சிருக்காருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை ஒரு ஹோலி மவுண்டெயினாக தான் நம்ம பார்க்குறோம். பால் தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்த அந்த ஜனங்களை, நம்மளோட தெய்வம் தான், நம்மளோட ஏசப்பா, நம்மளோட பிதா தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் அவர் ப்ரூவ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு, நீர் ஊற்று இருந்துச்சு. அங்கே அந்த நீர் ஊற்றுலேருந்து யாரெல்லாம் தண்ணி குடித்தாங்களோ அவங்க உடனே இறந்து போயிடுவாங்க. பெண்களாக இருந்தால் அவங்க வயிற்றில் சப்போஸ் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிடும், மிஸ்கேரேஜ் ஆகிடும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எலியாஸ் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கில் அந்த நீரூற்றில் உப்பு போட்டு அதை பிளஸ் பண்ணுவார். அவர் மந்திரிச்ச நாள்லேருந்து, அவர் பிளஸ் பண்ண நாள்லேருந்து அந்த நீரூற்று சூப்பராக மாறிடும். அதை யாரெல்லாம் தண்ணி குடித்தாங்களோ அவங்க சாகலை, யாரெல்லாம் அந்த தண்ணி குடித்தாங்களோ அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற விஷயத்த பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 12th century யூரோப்லேருந்து சில யாத்திரிகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மவுண்ட் கார்மேலுக்கு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாங்ஸ் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த மலை மேலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபவுண்டரும் இல்லாதனால அவங்க எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எலியாஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியாஸை ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக மாதாவை, அவங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே மாதா அப்போ இருந்தாங்க, மாதாவுக்காக ஒரு சின்ன கோயில் கட்டி
மாதாவையும் அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, மாதா தான் நம்மளோட பேட்ரான் அப்படின்னு ரொம்ப பயபக்தியோட அவங்க அந்த மலை மேலேயே இருந்து கும்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாதா வழியாக தான் அவங்க வந்து ஏசப்பாவை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் பயபக்தியோட நல்லா சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்தில் தான் அராப்ஸ்க்கு அவங்க அங்கே இருக்கிறது ஜெபம் பண்ணுறது எதுவும் பிடிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அங்கேயே ஈரோப்புக்கே திரும்பி போயிடுங்கன்னு சொல்லி அவங்கள துரத்துறாங்க. இந்த சில பேர் போயிட்டாங்க, சில பேர் போகாமல் ப்ரே பண்ணுறாங்க மாதா கிட்ட. அப்போ தான் சென்ட் சைமன் வந்து ரொம்ப மன உருக்கத்தோட மாதாவை பார்த்து ரொம்ப கெஞ்சி, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு கண்டிப்பாக தாங்க மாதாவேன்னு சொல்லி ரொம்ப பயபக்தியோடு அவர் வேண்டுறார். அப்போ தான் மாதா மொதல் தடவையாக ஜூலை 16ஆம் தேதி 1251 அவருக்கு காட்சி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேப்புலர் அந்த உத்தரியத்தையும் அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தான் மாதா இந்த ப்ராமிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எட்டர்னல் ஃபயர்லேருந்து நான் காப்பாற்றுவேன், இதை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்கள எட்டர்னல் ஃபயர்லேருந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மாதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாதா திரும்பவும் போப் ஜான் 22 அவருக்கு 14th செஞ்சுரியில் காட்சி கொடுத்து திரும்பவும் யாரெல்லாம் ரொம்ப பயபக்தியோடு இந்த உத்தரியத்தை போட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நான் என்னோடய ப்ரேயர்ஸ் என்னோடய ப்ளீடிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கெஞ்சி மன்றாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்தர்களுக்காக ஏசப்பா கிட்ட கெஞ்சி மன்றாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.